டிசம்பர் 24 தேதியாகிய இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, சித்ரா அவர்களுடைய இந்த கேஸில் ஒரு சில முக்கியமான பத்திரிகை நிருபர்கள் களத்தில் இறங்கி விசாரித்து சில அதிரடியான அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே இது வரைக்கும் வெளிவராத தகவல்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக பரவிட்டு வருது. ஊடகங்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். மக்களுக்குமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை வந்து இந்த தகவல்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இந்த பத்திரிகை நிருபர்கள் இப்போது என்னென்ன உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் உண்மையான தகவல்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்முடைய சேனலில் சித்ரா கேஸ் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த உண்மையான செய்திகளை நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டு வரோம். எந்த ஒரு தவறான ஒரு தகவலுமே வந்து இல்லாமல், அதே மாதிரி இந்த வீடியோலையுமே முழுக்க முழுக்க அந்த உண்மையான தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி சித்ராவுடைய இந்த மரணத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு தண்டனை வந்து கொடுக்கப்படணும், சித்ராவுக்கான நியாயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் வந்துடாதீங்க. வாங்க இந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த முக்கியமான தகவல்கள், அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த உண்மைகளை பார்க்கலாம். முக்கியமாக இந்த பத்திரிகை நிருபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சித்ரா அவர்களுடைய கேஸ்க்குள்ளே ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்குது. எப்படி பொள்ளாச்சி வழக்கு இருந்ததோ அதே மாதிரி சித்ராவுடைய இந்த மரணம் தற்கொலையா கொலையா அப்படிங்கிற இந்த விஷயத்தில், அதுவும் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக ஒரு மிகப்பெரிய பிரபலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய மனது எல்லாத்தையுமே கொள்ளை கொண்ட ஒரு பெண் வந்து இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல பல எதிர்பார்ப்பு மக்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இவங்க ஒரு நடிகை அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய விழாக்களுக்கு போயிருக்காங்க, நிறைய நபர்களோட பழகியிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் இது எல்லாத்தையும் விசாரித்ததுக்கப்புறமா எங்களுக்கு இதில் என்னென்ன மாதிரியான அரசியல் கோணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அந்த அரசியல் கோணம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அதிமுகலேருந்து தான் வந்தது. அதிமுக மாவட்ட செயலாளர், அதாவது பெரம்பலூர் மாவட்ட செயலாளர், குன்னம் தொகுதி எம்எல்ஏ, இவங்களுடைய பேச்சு அதிகமாக அடிபட்டது. இவங்க ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெரம்பலூர் எம்எல்ஏ இளம்பை தமிழ்ச்செல்வன் அவர் தான் சித்ராவுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னும், சித்ரா அவரோட ரொம்ப நெருக்கமாக வந்து பழகியிருக்காங்க அப்படின்னும், ஆடி கார் சித்ராவுக்கு அந்த எம்எல்ஏ தான் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் எங்களுக்கு தெரிய வந்தது. அதேமாதிரி இந்த பிரச்சனையில் தான், அதாவது இளம்பை தமிழ்ச்செல்வன் ஆடி கார் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா நடந்த பல பிரச்சனைகளால் தான் சித்ரா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எங்களுக்கு முதல்ல வந்து கிடச்சிது. அதில் இளம்பை தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு பின்னணி அப்படிங்கிறது இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு நான் வந்து உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவங்கள இன்டர்வியூ எடுத்து அந்த பெண்ணை வந்து குளிக்க வச்சு அதை நிர்வாணமாக்கி அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி நிறையா வந்து பிளாக்மெயில் பண்ணியிருந்துருக்கிறாரு. இதை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே ஒரு வீடியோவில் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணி வந்து அவருக்கு இருக்குது. அதுக்கப்புறமாவுமே கூட அவர் வந்து தன்னோட கேரக்டரை வந்து மாற்றிக்கவே இல்லை அப்படின்ட்டு நிறையா பேர் நான் விசாரித்ததில் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு அதிரடியான தகவலை வெளியிட்டிருக்காரு. இது சம்மந்தமாக இளம்பை தமிழ்ச்செல்வன்ட்ட விசாரிக்கும் போது, நான் 9 வருஷமாக வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன், சாதாரண ஓட்டக்காரை தான் ஓட்டிகிட்ருக்கேன், நான் ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் நிறையா பேர்கிட்ட நான் விசாரித்ததில் அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது நெகட்டிவானது அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த பத்திரிகையாளர்கள். இது ஒரு முக்கியமான விஷயமாகவும் சமூக வலைதளங்களில் பரவிட்டு வருது. மேலும் இது தற்கொலை அப்படின்னு சொன்னாலுமே கூட இதில் விளங்காத நிறைய மர்மங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா, காரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக தான் அவர், அதாவது ஹேம்நாத், ரூமை விட்டு வெளியில் போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கே காருக்கு போனாருன்னு நம்ம வச்சுக்கோம் அப்படின்னா, 2:30 போய் எதுக்காக அந்த டாக்குமெண்ட்டை காரில் எடுக்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது கேள்வி, கார் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ஹோட்டலுக்கு வெளியில் நிறுத்தி வைக்கப்படலை. ஹோட்டல்லிருந்து பல மீட்டர் தூரத்தில் தான் வந்து அந்த காரை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு வெளியில் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு நல்ல இடவசதி இருக்குது. அப்படி இருந்துமே கூட ஏன் அவ்வளோ தூரம் கொண்டு போய் தள்ளி அந்த காரை நிறுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஏன் அவங்க பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான கேள்வியையும் இந்த பத்திரிகையாளர் எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி மார்ச்சரிக்கு சித்ராவுடைய உடலை கொண்டு வந்தபோது அந்த உடலை பார்த்து சித்ராவுடைய நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே அழுதுறாங்க, கதறினாங்க. ஆனால் அவங்களுடைய பெற்றோர் வந்து மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு ஷாக்கிங்கோடையும் இருந்ததை நம்ம வந்து பார்க்க முடியல. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதேமாதிரி பொதுவாக இந்த மாதிரிலாம் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது அது இதுன்னு சொல்லி அவங்களுடைய உறவினர்கள், அதாவது ஒரு நபருடைய பெற்றோர், அவங்களாம் வந்து புலம்புவாங்க.
ஆனால் அப்படியும் இவங்க வந்து எதுவுமே வந்து புலம்பின மாதிரியுமே தெரியல, அதுவுமே வந்து மிகப்பெரிய அளவில் சந்தேகத்தை கிளப்பிச்சு. அதே மாதிரி ஆர்டிஓ வரல அப்படிங்கிறதுக்காக சித்ராவுடைய உடலை அப்படியே வச்சுருந்துருக்காங்க, வேறு எந்த ஒரு மாற்று வழியுமே வந்து அவங்க கையாளலை. ஒரு வாரம் ஆர்டிஓ வராமல் இருந்திருந்தாங்கன்னா ஒரு வாரமாக அவங்களுடைய உடம்பை வந்து அப்படியே வச்சுருந்துருப்பாங்களா? இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து கிளப்பியிருக்கு. அதே மாதிரி ரிட்டையர்டு சிபிஐ ஆஃபீஸர் ரகு உத்தமன் அவர்கள், அதாவது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய வழக்கையே விசாரணை செஞ்சவர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஹேமந்த் தான் குற்றவாளி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி அவர் கைது பண்ணுறதுக்கு இவ்வளோ நாளா, அவங்க இறந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறமாவே அவங்க வந்து ஹேமந்தை வந்து கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்குது, மிகப்பெரிய ஒரு கேஸ் அப்படிங்கிறது, இது சாதாரண கேஸ் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சித்ராவுடைய அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டுப்புடவை, அதை வந்து முதல்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும், அதாவது கழுத்தில் இருக்கக்கூடியதை தான் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணணும். ஆனால் அந்த மாற்று சாவி போட்டு அந்த ரூமை திறந்துட்டு உள்ளே போனோடனே அவங்க மேலே உத்தனத்தில் மாட்டியிருந்த அந்த புடவையுடைய அந்த நுனியை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து அப்படி பண்ணல? ஏன் அப்படின்னா, பொதுவாக யார் சூசைட் பண்ணாங்க அப்படின்னாலுமே கூட வந்து வலது கை பழக்கம் உள்ளவங்க வந்து சூசைட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய உடல் அப்படிங்கிறது இடது கை பக்கமாக தொங்கும், இடது கை பழக்கம் உள்ளவங்க வந்து சூசைட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய உடம்பு வலது கை பக்கமாக வந்து தொங்கும். அப்படி தொங்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கழுத்தில் பதிவாகியிருக்கும். சித்ராவுடைய இடை அப்படிங்கிறது குறைஞ்சது 60-65 கிலோ இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுட்டாலுமே கூட, அந்த 3 நிமிடத்தில் அதாவது அவங்க தற்கொலை செஞ்சு கொண்ட அந்த நேரத்தில் வந்து ஸ்ட்ரெச் மார்க் அப்படிங்கிறது கழுத்தில் இல்லை. இது வந்து ஏன், இதை வந்து ஏன் வந்து இன்னொரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அதிரடியான ஒரு கேள்வியை வந்து முன் வச்சுருக்காரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பட்டுப்புடவையில் வந்து தூக்கு மாட்டிக்கொள்வது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன்னா சாதாரண புடவையிலையோ காட்டன் புடவையிலையோ செஞ்சுக்கலாம், ஆனால் பட்டுப்புடவையில் இருக்கக்கூடிய அந்த ஜரிகை அப்படிங்கிறது நிறையா பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். அவங்க வந்து கீழே விழுந்துருவாங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும். ஆனால் இவங்க வந்து பட்டுப்புடவையில் தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து ஏற்றுக்க முடியல. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய கழுத்தில் ஸ்ட்ரெச் மார்க் எதுவும் இல்லை, இதையுமே வந்து ஏற்றுக்க முடியல. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெட்டுக்கும் அந்த மேலே தூக்கு மாட்டிக்கிட்டு அந்த ஃபேனுக்கும் இடையில் இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வெறும்னா பெட்டு மேலே நின்று அவங்களால வந்து தூக்கு மாட்டிருக்க முடியாது. அதுக்கு ஏதாவது அவங்க பொருள் வந்து பயன்படுத்தியிருந்துருக்கணும், ஸ்ட்ரூலோ அல்லது ஒரு உயரமான ஒரு விஷயமோ ஏதாவது பயன்படுத்தியிருந்து தான் வந்து அவங்க தூக்கு மாட்டிருக்க முடியும். ஆனால் அப்படி அவங்க என்ன பொருள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இவர் வந்து எழுப்பியிருக்காரு. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா தடவியல் நிபுணரான ஜெய்சிங் அப்படிங்கிறவர் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்திருக்காராம், அதாவது பட்டுப்புடவையில் வந்து தற்கொலை செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத சிபிஐ ஆஃபீஸர் ரகுத்தமன் அவர்கிட்ட வந்து தடவியல் நிபுணரான ஜெய்சிங் வந்து கூறியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த பத்திரிகையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி அவங்களுடைய கழுத்து பகுதியில் ஒரு காயம் இருந்திருக்கு தாடை பகுதியில், அது எப்படி வந்தது, எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா பின்னாடி ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு ஒருத்தவங்களுடைய மூக்கையும் வாயையும் சேர்ந்து அழுத்தி அவங்கள கொல்ல முயற்சிக்கிறாங்க அப்படின்னா அப்போது அந்த ஏர் பேக் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆகும். அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த மாதிரி கூட யாராவது பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு செட்டப் கூட வந்து அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா மருத்துவத்தினோட இருக்கக்கூடிய ஒரு சிலரே வந்து இதை தற்கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களையும் சாட்சி கூண்டில் ஏற்றி விசாரிக்கணும். ஏன் அப்படின்னா இதை தற்கொலை அப்படின்ட்டு அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க, அதுக்கான ஆதாரம் ஏதாவது அவங்களால ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அதேமாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பெற்றோர்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியது தானே, இது தற்கொலையா கொலையா எந்த நேரத்தில் நடைபெற்றது எப்படி நடைபெற்றது அப்படிங்கிற ஆதாரங்களை அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக ஏன் வந்து இன்னும் அவங்களுக்கு சப்மிட் பண்ணவே இல்லை, இந்த ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். சிசிடிவி வசதிகளோட எத்தனையோ லாட்ஜுகள் வந்து இருக்கும்போது எதுக்காக இந்த லாட்ஜுக்கு இவங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்காங்க. அதேமாதிரி நடிகை சரண்யா அவர்கள் அவங்க ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்களாம் உங்களுடைய அந்த பத்திரிகையாளர்களுக்கு ஃபோன் கால் மூலமாக. இதில் சரணி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்துருக்காங்களாம் அந்த பத்திரிகையாளர்கள்கிட்ட, அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அதாவது தற்கொலை அவங்க செஞ்சுக்கிட்ட முதல் நாள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து யாரோடையோ ஃபோனில் ரொம்பவும் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கிட்ட போய் வந்து கேமராவை கொண்டு போகும்போது ஃபோன் கேமராவை கொண்டு போனோடனே அப்படியே சிரித்த மாதிரி முகத்தை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரண்யா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் பாருங்கள். அப்படி யாரோட அவங்க சீரியஸாக பேசியிருந்துருக்காங்க அந்த நாளில் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறதையும் இவங்க ஒரு முக்கியமான விஷயமாக அந்த கேஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பத்திரிகையாளர்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் போஸ்ட்மார்ட்டம் தாமதமானதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு வேண்டிய டாக்டரையே வச்சு இவங்க பண்ணிட்டாங்களா, இதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு அதிரடியான கேள்வி இவங்க எழுப்பியிருக்காங்க.
அதேமாரி திடீர்னு எதுக்காக ஹேமந்தை கைது பண்ணாங்க, தொடர்ந்து விசாரணை போயிட்டுருக்கும்போது முன்னாடியே கைது பண்ணாமல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு, அதாவது அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால தான் உடனடியாக வந்து கைது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்துருக்காங்களாம். அந்த டிஜிபி யாருக்கு க்ளோஸ் அப்படின்னா அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு க்ளோஸ். அந்த எஸ்பி வேலுமணி யார் அப்படின்னா இளம்பை தமிழ்ச்செல்வனுக்கு க்ளோஸ். அப்போது எப்படி இந்த அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு இவங்களுக்கு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்க்க முடியுதுன்னு தான் சொல்லணும் இது மூலமாக. அதே மாதிரி அவங்களுடைய உடல் அவசரமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், புதைச்சிருந்துருக்கலாமே, புதைச்சிருந்தாங்க அப்படின்னா ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமே அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி நடிகை ரேகா நாயர் அவர்கள் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சித்ரா கேஸ் சம்மந்தமாக. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் அவங்களுக்கு மற்றவங்க அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணி அழுத்தம் கொடுத்ததுனால உடனடியாக அந்த பத்திரிகையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் கொடுத்த இன்டர்வியூ வந்து உடனடியாக வந்து டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி காலையில் 5:30 உடனடியாக வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர ஒரு ப்ரெஷரோடு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு யார் வந்து பின்னாடி இருந்து அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுறது, இதெல்லாம் யார் வந்து அழுத்தம் கொடுக்குறது, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதேமாதிரி சித்ராவுடைய அதாவது ஹேமந்துடைய அப்பா ஹேமந்த் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத அந்த போலீஸ் கமிஷனர்கிட்ட கொடுக்கக்கூடிய புகார் மனுவில் ஒன்று சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர்கள் மத்தியில் வேற ஒன்று சொல்கிறாரு. பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் எல்லா மைக் முன்னாடியுமே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய மகன் ஹேமந்த் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு சர்ஜிக்கல் சர்க்கியூட் சப்ளை வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புகார் மனுவில் என்னுடைய மகன் ராமச்சந்திரா அந்த மெடிக்கல் காலேஜுக்கு பிரிண்டிங் மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவ்வளவு முரண்பாடுகள் ஹேமந்துடைய அப்பாவுடைய அந்த புகாரில் வந்து இருக்குது அப்படிங்கும்போது மிகப்பெரிய அளவில் சந்தேகத்தை வந்து வர வைக்குது அப்படிங்கிற உண்மையையும் மிக அற்புதமாக அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பத்திரிகை நிருபர்கள் தான் சொல்லணும். மேலும் இவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் தான் இப்போ சமூக வலைதளங்களும் ரொம்பவும் வைரலாக பரவிட்டு வருது. அதே மாதிரி எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு பரிசீலனையில் வச்சு போலீஸார் அடுத்த கட்ட விசாரணையை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவலுமே வந்து வெளியாகிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் நீங்கள் இந்த தகவல்கள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உண்மையான விஷயங்கள் அதிகமான பேருக்கு போய் சேரும். மேலும் நீங்கள் இந்த மரணத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சித்ரா கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸ் வீடியோஸையும் உண்மையான தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.